ஹாய் யூஆர், நான் தான் அவங்க ராம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்டர்நெட்டில் ஒரு பைக்கோட பிக்சர் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பைக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கெலாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ஒரு பைக்கோட பிக்சர் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பிக்சரை பார்த்த எல்லாருமே வந்து இது எந்த பைக்கோட மாடல் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பைக் வந்து எந்த மாடல்னே தெரிய மாட்டேங்குது. இந்த பைக்கோட மாடல் வந்து இப்போ புதுசாக இறங்கியிருக்க எந்த பைக்கோட மாடலோடையும் ஒத்து போகாமல் நியூ மாடல் மாதிரி தெரியுது. அந்த பைக் மாடலை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு புதிய நிறுவனம் வடிவமைச்சு இறக்குன பைக் மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த பைக் வந்து நம்ம தினந்தோறும் பார்த்து பழக்கப்பட்ட பைக்கு தான். இந்த பைக் எந்த பைக்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 200 NS-ஓட மாடிஃபிகேஷன் மாடல் தான் இது. இந்த மாடிஃபிகேஷன் மாடலை வந்து வடிவமைச்சவங்க வந்து ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வடிவமைப்பு வந்து பார்க்குறவங்களாம் ரொம்ப கவர்ற மாதிரியும், அதனோட டிசைன் வந்து அதனோட அதிக ரேஸ் போகிற பைக்கோட மாதிரியும் இருக்குது. இந்த பைக்கை வந்து நம்ப முடியாத மாடலில் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை மாடிஃபிகேஷன் பண்ணவங்க அந்த அளவுக்கு இந்த பைக் வந்து சூப்பராக இருக்குது. பஜாஜ் பல்சர் 200 NS வந்து இந்தியாவில் மட்டுமின்றியே பல நாடுகளில் விற்பனைக்கு வருது. இது துருக்கி மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இந்த பைக் வந்து அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து பிலிப்பைன்ஸ்லேயும் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பைக் வந்து அங்கே கவாசாகின்ற ஒரு பிராண்டில் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. க்ரூசர் NS200 அப்படின்னு பேரில் வந்து பஜாஜ் பல்சர் 200 வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க மத்தியில் வந்து இந்த பைக் வந்து அதிக வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் அந்த பைக்கோட விற்பனை வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்க கையில் சிக்கிய க்ரூசர் NS200 பைக் வந்து வித்தியாசமான தோற்றத்தில் வந்து அப்கிரேட் ஆகியிருக்கு. அந்த பைக்கோட என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அதனோட டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து என்னென்ன இதில் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உள்ளதை பற்றி பார்ப்போம். இந்த பைக்கில் வந்து குறிப்பிட்ட சில ஆப்ஷனை வந்து நீக்கியிருக்காங்க, அப்புறம் சில ஆப்ஷன்ஸை வந்து சேர்த்துருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷன் சொல்லி பார்ப்போம். இந்த பைக்கில் வந்து புதுசாட்டு ரவுண்டாக வட்ட வடிவிலான ஹெட்லாம்பு, அப்புறம் ஃபியூயல் டேங்கு, சீட்டு, அப்புறம் சஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் தான் இதோட தோற்றத்தையே ரொம்ப வித்தியாசமாக காட்டுதுங்க. அப்புறமா வந்து இதனோட வடிவமைப்பை இன்னும் சிறப்பாக காட்ட இதனோட டயர்கள், அப்புறம் வந்து மெக்காடு, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இதனோட வெள்ளை கலர் பைக்குக்கு ஏற்ற மாதிரி இதனோட வந்து சீட்டை வந்து ரெட் கலரில் மாற்றிருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து இந்த பைக்குக்கே வந்து தனி லுக்கை கொடுக்குது. மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்மார்ட்டான வடிவமைப்பு கிடைக்கணும்னு சொல்லி இன்னும் நிறைய தோற்றங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஹேண்டில் பார், சஸ்பென்ஷன், இது எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனோட ஹேண்டில் பார் வந்து அதனோட எண்டில் ரேயர் வியூ பார்க்குறதுக்குள்ள மிரர் மாற்றுற அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக மாற்றியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பைக்கில் வந்து மாற்றப்படாத சில பார்ட்ஸுகள்லாம் இருக்குது. சேசிஸ், சப்ஃப்ரேம், அப்புறமா வந்து பிரேக்கு, இதெல்லாம் வந்து எந்த மாற்றம் செய்யாமல் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட என்ஜினை வந்து எந்த மாற்றம் செய்யப்படாமல் தான் இருக்குது. இதில் வண்டியில் வந்த ஒரிஜினல் என்ஜினை தான் அந்த மாடிஃபிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி மாடிஃபிகேஷன் பண்ண இந்த பைக்கோட என்ஜின் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்ப்போம். க்ரூசர் 200 NS பைக்கில் வந்து 199cc சிங்கிள் சிலிண்டர் ட்ரிபிள் ஸ்பார்க் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கூலிங் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா லிக்யூடு கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த என்ஜின் வந்து அதிகபட்சமாக 24.13 BS பவரையும் 18.28 NM டார்க் திறனோடையும் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இதோட ரவுண்டான ஹெட்லாம்பு, அப்புறம் இதனோட சைலன்சர், அப்புறம் சஸ்பென்ஷன், இது எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்க்குறவங்கள வந்து ரொம்ப கவர்ற விதமாக இருக்குது. அதனால் வந்து இந்த பைக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறவங்களால் அதிகமாக வரவேற்கப்படுது. கவாசாகி க்ரூசர் NS200 அப்படின்னு பேரில் வந்து பிலிப்பைன்ஸில் விற்பனை செய்யப்படுற இந்த பைக் வந்து 99,900 ரூபாய்க்கு வந்து அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ரூபாய்க்கு இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,51,000 ரூபா வரும். ரேஸ் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இப்போ உள்ள யூத் வந்து அதிகமாக விரும்புகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பல்சர் 200 NS தான் இருக்கும். அந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பல்சர் 200 NS வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான, வெயிட்டான, ஸ்டைலிஷான பைக்குன்னு தான் சொல்லணும். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 159 கிலோகிராம். பல்சர் 200 NS வந்து BS6 மாடலில் வந்து 199.5cc என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பவர்னு பார்த்தீங்கன்னா 24.13 BS பவரையும் 18.43 NM டார்க் திறனோடையும் இருக்கும்.
இதனோட கியர் பாக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 6-speed கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து செயின் டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து 4 valve வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பல்சர் 200 என்எஸ்ல வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனோட பெட்ரோல் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 liter, இதில் வந்து 2 liter வந்து ரிசர்வ் சைஸு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ஏபிஎஸ் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரேயரில் வந்து நைட்ராக்ஸ் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 17-inch சைஸ் வீல் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் வந்து டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ரிஃப்ளெக்டர் ஹெட் லேம்ப், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட், இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது. இது வந்து யூத்துகளோட மனசை வந்து கவர்ற ரொம்ப பெஸ்ட்டு பைக்காக இருக்குது. ரேசிங் பண்ணுறவங்களுக்கும் பெஸ்ட்டு பைக்காக இருக்குது. இது வந்து விற்பனையிலேயே நம்பர் 1 இருக்கிறனால பல்சர் 200 என்எஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு பைக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி புது புது விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோக்கு வந்து முழு சப்போர்ட் தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாதிரி நான் புதுசு புதுசாக நிறைய வீடியோக்களை க்ரியேட் பண்ணி போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்லாம் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இல்லை நான் என்னோடய மோட்டிவேஷனாக இதை எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் தர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் ராம், பாய்.